பூமணி எழுதின வெட்கை அப்படிங்கிற நாவலை தழுவி அசுரன் படத்தை இயக்குனார் வெற்றிமாறன். தனுஷ் கதாநாயகனாக நடிச்சிருந்த அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதோட மட்டும் இல்லாமல் தனுஷுக்கு ரெண்டாவது முறையாக தேசிய விருதையும் வாங்கி கொடுத்துச்சு. அதையடுத்து இப்போ சூரிய கதையோட நாயகனாக வச்சு விடுதலை அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு வெற்றிமாறன். இந்த படத்தில் விஜய் சேதுபதி கைதியாக நடிக்க கௌதம் மேனனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறாரு. இந்த படத்தை ஜெயமோகன் எழுதின துணைவன் அப்படிங்கிற சிறுகதையை மையமாக வச்சு தான் இந்த படத்தை இயக்குறாரு வெற்றிமாறன். இதை தொடர்ந்து சூர்யா நடிக்கிற வாடிவாசல் படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்தோட கதை சீசு செல்லப்பா எழுதின வாடிவாசல் அப்படிங்கிற நாவலை தழுவி தான் உருவாகி இருக்காரு. ஜல்லிக்கட்டு மாடுகள் மற்றும் அதன் பின்னணி பற்றின கதைக்களத்தில் இந்த படத்தோட கதையை அமைச்சிருக்காரு. இப்படி தொடர்ச்சியாக நாவல் மற்றும் சிறுகதைகளை தழுவி படங்களை இயக்கிட்டு இருக்க வெற்றிமாறன் இதுக்கப்புறம் படமாக்குறதுக்கும் சில கதாசிரியர்களோட கதையை தேர்வு பண்ணி வச்சிருக்காரு. அதில் ஒரு கதையை நடிகர் சிம்புவுக்கும் இன்னொரு கதையை நடிகர் விஜய்க்கும் தயார் பண்ணுவார்னு சொல்லப்படுது. சமீபத்தில் தான் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க போகிறதா தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை சிம்புவுக்காக கூட வெற்றிமாறன் இந்த கதைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயை வச்சு வெற்றிமாறன் படம் இயக்க இருக்காருன்னு சமீபத்தில் தான் தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நடிகர் சிம்புவுக்காகவும் விஜய்க்காகவும் தான் கதைகளை தேர்வு செஞ்சிட்ருக்காருன்னு எதிர்பார்க்கப்படுது.